சாந்தி. 24/9/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முதலில் நான் ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டே தன்னை சிவபாபாவின் குழந்தை மற்றும் பேரன் என புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. கேள்வி: முயற்சியாளர்களாக இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எந்த ஒரு அழகான ரகசியத்தை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்கள்? பதில்: இதுவரை யாரும் 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகவில்லை, அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் சம்பூர்ணம் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்குள்ளும் இருக்க முடியாது. ஏனென்றால் சம்பூர்ணம் ஆகிவிட்டால் இந்த ஷரீரம் விடுபட்டு விடும். ஷரீரத்தை விட்டால் சூக்ஷ்ம வத்தனத்தில்தான் அமர வேண்டியிருக்கும். மூல வத்தனத்திற்கு யாரும் போக முடியாது. ஏனென்றால் எதுவரை மணவாளன் அழைத்து செல்லவில்லையோ அதுவரை மணப்பெண்கள் எப்படி போக முடியும்? இதுவும் ஆழமான ரகசியமாகும். இந்த முரளியில பாபா தந்தையை பற்றியும் புரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் ஆத்மாவை பற்றியும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். உலகத்தில் யாருக்கும் ஆத்மாவை பற்றியே தெரியாது. ஆத்மா நட்சத்திரம் போல இருக்குது, நிராகார ரூபத்தில் இருக்குது, ஆத்மாவுக்குள்ளே 84 பிறவைகளுடைய பார்ட்டு பதிவாகி இருக்குது. ஆத்மா சிறியதோ பெரியதோ ஆகாது. அதே போல் பரமாத்மா கூட நிராகாரராக இருக்கிறார். ஆனால் அவர் சுப்ரீம், உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர். இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது, ஆனால் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க. செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா தன்னை உணர்தல். தன்னை உணர்றதுக்கு ஞானம் வேணும் தானே? ஏன் அப்படின்னா ஆத்மா அவ்வளோ சூக்ஷ்மமானது, இந்த கண்களால் பார்க்க முடியாது, அதுக்கு திவ்ய திருஷ்டி வேணுன்றார். ஆத்மாவுக்குள்ளே பதிவாகி இருக்கக்கூடிய பார்ட்டும் மாறாது, அதே போல் பரமாத்மாவுடைய பார்ட்டும் மாறாது அப்படின்றார். ஆகையால் பரமாத்மா சுயம் வந்து செல்ஃப் ரியலைசேஷனும் செய்ய வைக்கிறார், அதே நேரத்தில் காட்ஸ் ரியலைசேஷனையும் செய்ய வைக்கிறார். அனைவருடைய பார்ட்டும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்றார். இந்த பார்ட் அனாதியானது, பரம்பரை பரம்பரையாக நடந்து கொண்டே வந்துட்டுருக்கு. இதுக்கு தி எண்ட் இல்லை அப்படின்றார். முடிவுன்றதே கிடையாது. பழைய உலகம் எண்ட் ஆகும், அதுக்கப்புறம் புதிய உலகம் வரும். இப்படி பார்ட் நடந்து கொண்டே இருக்கும். நாடக சக்கரத்திற்கு தி எண்ட் என்பதே இல்லை அப்படின்றார். மனிதர்களுக்கு ஆத்மாவுடைய உண்மையான ஞானம் இல்லாததால் எப்படி குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு பக்கம் நிர்லேப் அப்படின்றாங்க, எதுவும் ஒட்டாது, என்ன செய்தாலும் ஆத்மாவில் ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகாத்மா, பாவாத்மா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதெல்லாம் ராங் தானே அப்படின்றார். இந்த விஷயங்களெல்லாம் ஞானம் கொடுத்து தான் நான் புரிய வைக்கணும். நான் ஞான கடலாக இருக்கிறேன், பதித்த பாவனனாக இருக்கிறேன், அப்படியே ஆத்மாவை தூய்மையாக்கிட முடியாது. அல்லது காட்சி கொடுத்து கூட நான் தூய்மையாக்க முடியாது. ஆத்மா பரமாத்மாவுடைய காட்சி நான் கொடுக்க முடியும், ஆனால் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க? லக்ஷ்மி நாராயணனுடைய காட்சி கிடைச்சதுன்னா ஓகே, ஏதோ புரிஞ்சுப்பீங்க. ஆனால் பிந்து அல்லது நட்சத்திரத்தினுடைய காட்சி நான் கொடுத்தேன், காட்டினேன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க? என்னன்னு நான் காட்சி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறார். பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தி செய்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன். ஏன்னா திவ்ய திருஷ்டினுடைய சாவி என் கையில் தான் இருக்குது. மற்றபடி இந்த ரித்தி சித்தி, மந்திரம் தந்திரம் இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லைன்றார். என் பேர் சொல்லி அவங்க வந்து மக்களுக்கு துக்கம் கொடுத்துட்ருக்காங்க, கெடுதல் செய்துட்ருக்காங்க அப்படின்றார். முரளியின் பாடல். முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகிறார்,
இவருடைய, அதாவது இந்த பிரம்மாவின் பெயர் சிவன் அல்ல என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இது அந்த நிராகாரமான சிவ பகவானுடைய மகா வாக்கியம். நிராகாரர் என்று சிவபாபாவுக்கு தான் சொல்லப்படுகிறது, வேறு எந்த மனிதருக்கும் சொல்லப்படுவதில்லை என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நிராகார பதித்த பாவனர் சிவபாபா தான் ஞான கடலாக இருக்கிறார். அவர் இந்த உடல் மூலமாக அமர்ந்து புரிய வைக்கிறார். அதாவது சாக்காரத்தில் பிரம்மா பாபா தானே முன்னாடி அமர்ந்திருப்பாரு. அதனால உங்களுக்கு தெரியும், முன்னாடி பிரம்மா அமர்ந்திருந்தாலும் இவர் மூலமாக அந்த நிராகார சிவ பகவான் தான் சொல்லிட்டுருக்கிறார் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல வர்றார். தந்தையை மற்றும் தன்னுடைய ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தந்தையை புரிஞ்சுக்கணும், பிறகு ஆத்மாவையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். மனிதர்களுக்கு ஆத்மா என்பது என்ன என்று தமது ஆத்மாவை பற்றியே தெரியாது. ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது சுயத்தை உணருதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சுயம், அதாவது ஆத்மா என்பது என்ன பொருளாக இருக்கிறது? அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யாருக்குமே ஆத்மாவை பற்றியே தெரியாது, ஆனால் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டுருக்காங்க. சுயத்தை உணரணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சுயம் அப்படின்னா என்ன? ஆத்மா என்ன பொருளாக இருக்குது இதே தெரியலன்னா என்னத்தை உணர்வாங்க? ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்லிவிடுகிறார்கள், ஆத்மா நட்சத்திரமாக இருக்கிறது, நிராகாரமாக இருக்கிறது, அதனுடைய தந்தையும் நிராகாரமாக இருக்கிறார். ஆத்மா சிறியதாகவோ பெரியதாகவோ ஆக முடியாது. ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதுபோல்தான் பரமாத்மாவும் இருக்கிறார். ஆனால் அவர் சுப்ரீம், பரம ஆத்மா, அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தந்தை வந்துதான் ஆத்மாக்களுக்கு ஆத்மா நட்சத்திரம் போல் இருக்கிறது, மிகவும் சூக்ஷ்மமானது, இந்த கண்களால் பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு தெய்வீக திருஷ்டி தேவை என்று சொல்கிறார். பரமாத்மா சுயம் அவரே உங்களுடைய தந்தை மிகவும் சூக்ஷ்மமானவர் என்று உணர வைக்கிறார். நாடகத்தில் அனைவருடைய நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. இவருடைய பாகத்திலும் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்க முடியாது. யாருடைய நோயையும் குணப்படுத்துவதற்காக நான் வருவதில்லை என்று தந்தை சொல்கிறார். இந்த ஸ்தூல உடலின் நோயெல்லாம் கர்ம வினை பயனாகும். எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என்றுதான் பரமாத்மாவை அழைத்தீர்கள். அதாவது பதித்த பாவனா வாங்க, எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு தானே நீங்கள் கூப்பிட்டீங்க. அப்போ நான் தூய்மையாக்குறதுக்கு தானே வரணும். மற்றபடி இந்த நோயை குணப்படுத்துறதுக்காக நான் வரல, அதெல்லாம் உங்களுடைய கர்ம வினை பயன் அப்படின்றார். அந்த கர்ம வினை பயனை முடிப்பதற்கு நான் யோகா சொல்லி கொடுக்குறேன், என்னை நினையுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றார். நிறைய குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில் குழப்பம் அடைகிறார்கள். அட, நீங்கள் ஆத்மா அல்லவா, உங்களுடைய தந்தை சிவன், இதில் என்ன குழப்பம் இருக்கிறது? உலகத்தில் கூட பரமாத்மாவின் ரூபம் புள்ளி என்று சொல்கிறார்கள். வடநாட்டு பக்கம் சிவனுக்கு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்குள் எப்படி அழியாத பாகம் அடங்கி இருக்கிறது, அது ஒருபோதும் அழியக்கூடியதல்ல, இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் பார்ட் அனாதியானது, பரம்பரை பரம்பரையாக நடந்து வருகிறது. இதற்கு தி எண்ட், முடிவு என்பது ஏற்படுவதில்லை. பழைய உலகம் முடிவடையும் போது புதிய உலகம் ஆரம்பமாகும். இப்போது நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம், பிறகு தேவதைகளாக ஆகப் போகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இருந்தாலும்
பிகே ஆகுவது என்பது சித்தி வீட்டுக்கு போகுவது போல் அல்ல, அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்ல வரார். இல்லற விஷயங்களில் இருந்து கொண்டே தன்னை ஷிவ் பாபாவின் குழந்தை என புரிந்து கொள்ளுங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் ஷிவ் பாபாவின் பேர பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள், குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆஸ்தி ஷிவ் பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. ஆத்மாவை புரிந்து கொள்வதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று நிர்லேப் என்று அவர்கள் சொல்வது தலைகீழாக ஆகிவிட்டதல்லவா? உண்மையில் ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் சாப்பிடுகிறது, சுவையை உணர்கிறது. துக்கமும் சுகமும் ஆத்மாதான் உணர்கிறதல்லவா? மகாத்மா பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்கிறார்கள் என்றால் அதுவும் தவறாகிவிட்டது. பாபா திவ்ய திருஷ்டியின் மூலம் காட்சி காட்ட முடியும், ஆனால் காட்சியை பார்ப்பார்கள், பிறகு காணாமல் போய்விடுவார்கள். ஆகையால் நீங்கள் புத்தியினால் ஆத்மாவாகிய நான் மிக சூக்ஷ்மமானவன் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் காட்சி காட்ட முடியும், ஆத்மாவுடைய காட்சி பரமாத்மாவுடைய காட்சி எல்லாமே காட்ட முடியும், மக்கள் அதை பார்ப்பாங்க, ஆனால் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா காட்சிகளில் என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆகையால் காட்சி பார்த்தா கூட நான் மிகவும் சூக்ஷ்மமான ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் உறுதிப்படுத்திக்கணும். புத்தியினால் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திக்கணும், இல்லைன்னா பக்கம் ஆக முடியாது, காணாமல் போயிடுவீங்க அப்படின்றார். குறிக்கோளின் காட்சி கிடைக்கிறது என்றால் ஓகே, ஆனால் என்னவென்று தந்தையின் காட்சி கிடைக்கும்? அதாவது பாபா என்னுடைய காட்சி என்னன்னு காட்டுறது? லக்ஷ்மி நாராயணருடைய காட்சி கொடுத்தா கூட ஏதோ நாங்கள் தேவதைகளை பார்த்தோம் நினைப்பாங்க. ஒரு புள்ளியினுடைய காட்சி கிடைச்சது அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்பாங்க, நான் என்னன்னு முதல்ல காட்டுறது? அதனால் முதல்ல ஞானம்தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றார். அர்ஜுனனுக்கு கூட காட்சி கிடைத்தது, அதுவே அவரால் பார்க்க முடியல. அப்படி என்னென்ன காட்சி கொடுக்கறது அப்படின்றார். கோடி சூரிய பிரகாசத்தை போல் தேஜோமயமாக இருக்கிறார், தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று அர்ஜுனன் சொன்னதாக காட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். அதாவது கோடி சூரிய பிரகாசமான ஒரு காட்சி காட்டினாலும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு புள்ளியை காட்டினா கூட எதுவுமே புரியறதில்லை, ஏதோ நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னு நினைப்பீங்க. ஆகையால் ஞானம்தான் முக்கியம் புரிஞ்சுக்கிறதுக்கு. காட்சி பார்க்கறதுனால எதுவுமே புரியாதுன்னு சொல்ல வர்றார். பாபா சர்வசக்திவான் அப்படின்னா எதில் சர்வசக்திவானாக இருக்கிறார் அப்படின்னு ஞானத்தின் மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும். சர்வசக்திவான் சொல்லிட்டு கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறார் அப்படின்னா நிறுத்துங்கன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்திருப்பதை தூய்மையாக்குவதற்காக, தூய்மையானீர்கள் என்றால் தூய்மையான உலகத்திற்கு செல்வீர்கள். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார் பாருங்க, நான் வந்திருக்கிறதே தூய்மையாக்கிறதுக்கு. ஆகையால் காட்சி பார்க்கறதுனால யாரும் தூய்மையாயிட முடியாது. நீங்கள் தூய்மையானீங்கன்னு தான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். அப்போ ஆத்மா எவ்வளோ முயற்சி செய்யணும்? ஒரு செகண்ட் காட்சி பார்க்கறதுனால தூய்மையாயிடுமா? எவ்வளோ தாரணை செய்யணும், அதுக்கு எவ்வளோ ஞானம் வேணும். ஏன்னா பக்தியில் அப்படி தானே நினைப்பாங்க, இறைவன் காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னா அப்படியே இறைவனுக்குள்ளே போய் ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு. ஆகையில் உண்மை என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த தூய்மையற்ற உலகம் அவசியம் அழிய போகிறது, அப்போதுதானே தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகும். மகாபாரத போருக்கு பிறகு என்ன ஆனது என்று எந்த முடிவையும் காட்டவில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது பாபா உலகத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார்.
இந்த ஞானம் யாருடைய புத்தியிலும் இல்லை. எதுவரை தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில்லையோ அதுவரை பாவ கர்மங்கள் அழிய முடியாது. இப்போது உங்களுக்கு எவ்வளவு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது! இந்த படிப்பு மனிதரிலிருந்து தேவதை ஆகுவதற்கானது. பக்தியில் அனைவரின் மன விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். திவ்ய திருஷ்டியின் சாவி என் கையில் இருக்கிறது. இந்த பார்ட்டும் நாடகத்தில் இருக்கிறது. தீவிர பக்தி செய்தால் காட்சி கிடைக்கத்தான் வேண்டும். மற்றபடி அசுத்தமான விருப்பங்களை சைத்தான் ராவணன் நிறைவேற்றுகிறான். மனிதர்கள் ரித்தி சித்தி அதாவது மந்திர தந்திரங்கள் போன்றவை என்ன கற்றுக்கொள்கிறார்களோ அதெல்லாம் என்னுடைய வேலை அல்ல. அதன் மூலம் மனிதர்கள் மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறார்கள். அந்த விருப்பங்களை நான் நிறைவேற்றுவதில்லை. அதாவது மந்திர தந்திரங்கள் செய்கிறவங்க கடவுளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க, நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், என் பெயரை சொல்லி அவங்க வந்து நெகட்டிவான விஷயங்கள் செய்துட்டுருக்காங்க, அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை, அந்த ஆசைகளையெல்லாம் நான் பூர்த்தி செய்கிறதில்லை அப்படின்றார். இப்போது குழந்தைகள் அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். 16 கலைகளில் நிறைந்தவர்களாக யாரும் ஆகவில்லை. எதுவரை விநாசம் ஆகவில்லையோ அதுவரை முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இப்போதே யாராவது கர்மாதீத நிலையை அடைந்தார்கள் என்றால் ஷரீரத்தை விட வேண்டி இருக்கும், சூக்ஷ்ம வத்தனத்தில் சென்று அமர வேண்டி இருக்கும், மூலவத்தனத்திற்கு போக முடியாது. முதலில் மணவாளன் போக வேண்டும், அப்போதுதான் மணப்பெண்கள் போவார்கள். அவருக்கும் முன்னால் எப்படி போக முடியும்? அந்த அளவு தொலைநோக்கு புத்தி இருக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், காட்சியை பார்க்கும் ஆர்வம் வைக்காமல் நிச்சய புத்தி உடையவராகி முயற்சி செய்ய வேண்டும். நான் அதிசூக்ஷ்மமான ஆத்மா என்பதை முதல் முதலில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இதுவும் கூட கர்ம வினை பயனாகும். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். வரதானம், ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் மாயாவின் சக்தியின் மீது வெற்றி அடையக்கூடிய மாயாவை வென்றவர் உலகத்தை வென்றவர் ஆகங்கள். உலகத்தில் விஞ்ஞானத்தின் பலமும் இருக்கிறது, ராஜ்யத்தின் பலமும் இருக்கிறது, மற்றும் பக்தியின் பலமும் இருக்கிறது. ஆனால் உங்களிடம் ஞானபலம் மற்றும் யோக பலம் இருக்கிறது. இது அனைத்தையும் விட உயர்ந்த பலமாகும். இந்த யோக பலம் மாயாவின் மீது சதா காலத்திற்கும் வெற்றியாளர் ஆக்குகிறது. இந்த பலத்திற்கு முன்னால் மாயாவின் சக்தி ஒன்றுமே இல்லை. மாயாவை வென்ற ஆத்மாக்கள் ஒருபோதும் கனவில் கூட தோல்வியடைய முடியாது. அவர்களுடைய கனவு கூட சக்திசாலியாக இருக்கும். எனவே நாம் யோக பலமுடைய ஆத்மாக்கள் சதா வெற்றியாளர்களாக இருக்கிறோம் மற்றும் வெற்றியாளர்களாகவே இருப்போம் என்ற இந்த நினைவு சதா இருக்க வேண்டும். ஸ்லோகன், கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பதுதான் ஃபரிஷ்தா ஆகுவதாகும். ஓம் சாந்தி.
பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தே உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.